பொதுவாக திரைத்துறையில் அல்லது எந்த துறையிலும் சிறப்பு பெறும் எவரும் ஒரு வேலையை திருத்தமாக செய்கிற எவரும் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்தில் எவராலாவது பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், விருதுகள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், பொருளீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த விருதை பெறும் பொழுது முத முதல்ல அந்த விருது நம்மளை அடையும் பொழுது அந்த விருது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது, அந்த விருது பெற்ற மகிழ்ச்சி இருக்குமே ஒழிய அந்த விருது இவ்வளவு உயரமானதா அப்படின்னு அந்த விருதை பெறும் கணத்தில் புரியாது, அந்த விருது அறிவிக்கப்பட்ட கணத்தில் புரியாது. ஆனால் அதன் பிறகு அந்த விருது இன்னாருக்கு இன்னாரால் அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னதற்கு பிறகு எவரெல்லாம் பாராட்டுகிறார்கள்ங்கிற கணக்கெடுத்தோம்னா அப்போத்தான் அந்த விருதின் உயரம் கூடிக்கொண்டே வரும். அப்படித்தான் கடந்த 3 நாட்களாக எனக்கு உலகம் முழுக்க இருந்து எல்லோரும் பாராட்ட 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 இது இவ்வளவு முக்கியமான விருது நம்மிடம் வந்திருக்கிறது என்று ஒரு கணத்தில் முடிந்து போன அந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு நீடித்து கொண்டே இருப்பதற்கு முதல்ல இந்த பெரியார் திராவிடர் கழகத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் ஆசிரியருக்கும் இந்த வயலை செய்தவர்களும் இதை தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் அதற்கெல்லாம் மேலா நான் விருது நாங்கள் விருது பெறுவதை மகிழ்ச்சியுடன் காண வந்திருக்க உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி. ஏன்னா எவரெல்லாம் பாராட்டுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, ஆசிரியர் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து திராவிடர் கழகம் ஒரு வேலை செய்கிறாங்க, தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கலாம் முக்கியம் இல்லை. அஜயன் பாலா போல இயக்குனர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் ஊடகவியலாளர் செந்தில்லாம் கிளம்பி வர்றது வந்து என்னன்னா உங்களை போலவே நம்மை போல இருக்க அவர் ரெண்டு பேரும் யோசிச்சிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கு விருது கொடுக்குறாங்க, நம்ம போய் அங்கே இருந்துடணும்னு வர்றாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் சிறப்பு நன்றி சொல்லணும். அவர் மாணவிகள் தாக்கா நடராஜன் அவர்கள் பேசும்போது கருப்பள்ளியப்பன் வந்து பேசும்போதெல்லாம் வந்து என்னென்னா நம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி பேசுவார்களோ அதை போல அவர் பேசினார்னு சொன்னார். அவர் ஐயாவுக்கு ஒன்று சொல்லணும் என்னென்னா என்னை போல தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் பேசுகிறான், அவன் பூரா இயக்கத்தில் இல்லை, திராவிடர் கழகத்தில் இல்லை, ஆனால் அவனுக்கு பூரா தெரியும் தெரியார் எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு. அதனால தான் இவங்க தடுமாறுறாங்க எல்லாரும். இவங்களுக்கு ஒரே அடிப்படை குழப்பமே அவ்வளோ பேருக்கு என்னென்னா நடிகனில் தொடங்கி குருமூர்த்தி வரை எங்கேயாவது போய் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையா நின்று பிச்சை பாத்திரத்தோடு நின்று எப்படியாவது எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்குறக்கான காரணம் என்ன அப்படின்னா இவன் பூரா சாமி கும்பிட்றான் ஆனால் பெரியாரை சொன்னால் கோவப்படுறானுங்கிற மட்டும் தான் அவனால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஃபார்முலா. மொத்த இந்தியாவில் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாங்க இவங்க நினைக்கிறாங்க இவங்க, ஆனால் அவனுக்கு விளங்காத ஒன்றே ஒன்று இது மட்டும்தான், என்னடா அவ்வளோ பேர் சாமி கும்பிட்றாங்க ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் பெரியாரை சொன்னால் கோவப்படுறானுங்கிறது. அது அவன் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு பெரியார் என்ன செஞ்சாருன்னு தெரியும் இத்தனை ஆண்டு காலத்தில். இவன் திருப்பி திருப்பி திராவிடம் என்ன செஞ்சது திராவிடம் என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்கல்ல, துணைத் தலைவர் கூட சொன்னாங்க என்ன செஞ்சு கேட்குறாங்க, என்ன தெரியுமா செஞ்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது விருது வாங்கணும் ஒரு நாக்காளி முன்னாடி போட்டு உட்கார வச்சுல அதுதான் திராவிடம் செஞ்சது. நீங்கள் ஒரு நாள் சங்கராச்சாரி கூட்டத்தில் நடக்கவே நடக்காதது, சங்கராச்சாரி 1.5 அடி மேலே தான் உட்காந்துருப்பாரு, ஆனால் இது என்ன செஞ்சுன்னா முன்னாடி உட்கார வச்சுச்சு, ஒரு தலைமுறை ஒரு தலைமுறையவே முன்னாடி உட்கார வச்சுச்சு. முன்னாடி உட்கார வச்சோன்னா சௌரியம் ஆகிட்டோம் இல்லையா, சௌரியமானதுனால பழசு மறந்து போய் இப்போ திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது கேட்க நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்கு, அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதனால அவனுக்கு பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு ஒரு பின்மண்டையில் ஒரு அடி விழுதும் குருமூர்த்திகளால், விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புரிஞ்சுக்குவான், ஆஹா இல்லை போல இருக்கே நம்ம வந்து அங்கேதான் இருந்திருக்கணும், புரியாமல் இந்த வகையோட சேர்ந்துட்டோமே நமக்கு சேர்க்க சரியில்லையேன்னு திருப்பி அவங்களாம் வருவான். இவன் எவெல்லாம் திராவிடத்தால் வீண்டோம்னு சொல்கிறானோ அவனை பூரா குறித்து வச்சுக்கோங்க, அவன் பூரா 5 வருஷத்தில் திருப்பி இங்கே வரலேன்னா அப்புறம் நீங்கள் என்ன கேளு. காரணம் அவன் துரோகத்தை சந்திக்கலைல்ல, அவன் துரோகத்தை சந்திக்காதனால சுவாரிக்கிட்டே இருப்பான் சுவாரஸ்யமா, துரோகம் சந்திச்சோன்னு அவனுக்கு புரியும் ஆகா நம்ம தப்பு பண்ணிவிட்டோன்னு. இந்த விருது வந்து ஆசிரியர் கையால் பெறுவது பெருமகிழ்ச்சி. வெங்கட் அவர்கள் வந்து இயல்பாக ஆசிரியர் மூத்தோங்கிற காரணத்துக்காக அந்த பொன்னாடையை போர்த்தும் போது கொஞ்சம் குனிஞ்சு வாங்கினா நல்லது சௌரியமாக இருக்குமே அவர்களுக்கு நினச்சி குனிஞ்சதை கூட பொறுக்க முடியாமல் இல்லை இல்லை நீ விருது வாங்க வேண்டிய நிமிந்தில் நிற்கணும் நீ அப்படின்னு நிற்க வைக்கிறது இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம். ஆசிரியர் கையால் வாங்குவது மகிழ்ச்சி, எம்ஆர் ராதா மன்றத்தின் பெயரால் இருக்கும் ஒரு அரங்கத்துக்குள் வாங்குவது மகிழ்ச்சி, பெரியார் திடலில் வாங்குவது மகிழ்ச்சி அப்படின்னு வரிசையாக அந்த மகிழ்ச்சி பட்டியல் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்னொன்னா கூட 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 எதாவது நாளெலாம் வாங்கியிருக்கோன்னு. அது எதுனாலெல்லாம் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா நான் 10 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்திருக்கேன், எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கேன், நிறைய பணம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனாலும் திருப்பி இப்போ ஊருக்கு போகும் பொழுது பொங்கலுக்கு ஊருக்கு போனால் நான் எப்பொழுதுமே வந்து பொங்கலுக்கு வந்து 5 நாள் மதுரைக்கு போயிடுறது. இந்த தடவை வந்து அந்த மதுரைக்கு போகிறத தவிர்த்ததுக்கான போக முடியாமல் இருக்கான காரணம் இந்த விருது விழா இருந்ததுனால இது இருக்கணும், இது ரொம்ப முக்கியம், பரவாயில்ல வழக்கத்தை விட்டு இதுக்கு இருந்துருவோம் தான் இருந்தேன். அப்படி பொங்கலுக்கு போகும் பொழுதுலாம் எங்கள் ஆயா வந்து ஆயா காலில் விழுந்து கும்பிட்டோன்னா அப்போ சீங்க வானு தடவை கொடுத்து எங்கள் கையில் வந்து 50 ரூபா பணம் கொடுப்பாள். எத்தனை 1000 எத்தனை 1,00,000 பணம் வாங்கினாலும் பொங்கலுக்கு போய் ஆயா காலில் விழுந்து வாங்குற 50 ரூபா இருக்குல்ல அதுதான் பெருமகிழ்ச்சி அளிக்கும் எப்பவுமே.
அதை போல ஊரெல்லாம் விருது வாங்குறது எல்லாத்தையும் விட முக்கியம் வந்து பெரியார் திடல்ல ஆசிரியர் கையால் பெரியார் பெயரால் வழங்கப்படும் விருது இருக்குல்ல, அதுதான் பெரியார் பெயரால் 100 விருது எத்தனை தடவை பேர் அறிவிக்கிறான் வேற வேற விருது, ஆனா அதெல்லாம் விருதாகுமா? இதுதான் விருதாகுங்கிறதுக்கு. இது எனக்கு அச்சமூட்டுதுன்னு சொன்னார் போஸ் வெங்கிட்டு. ஒரு அச்சப்பட வேண்டியது இல்லை, செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் வேகமா செய்ப்பான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதனால இது உற்சாகமூட்டுற வேலை தான், ஏன்னா அது நமக்கு பெரியார் சொல்லி கொடுத்தது. ஒருத்தனை எத்தாப்புல கூட சாதாரணமாக அடிக்கக்கூடாது, ஏறி அடிக்கணும், அடித்தா தான் அடங்குவான். அவன் நினச்சிக்கிட்டு நம்ம அடிக்க ஆளே இல்லைன்னு பெரியார் பெரியார் நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, வெங்கட் அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு, பெரியாரெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாரு, எனக்கு சொல்லியே வளர்க்கலை. எனக்கு என்ன, எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஐயா வந்து தினசரி காலையில் 4:30 எந்திரிச்சு அவரே காப்பி போட்டு குடிச்சிட்டு திருவாசகம் வர்றவர். நான் எங்கள் ஐயாவோட படுத்துங்க போதெல்லாம் காலையில் திருவாசகம் கேட்டு தான் எந்திரிச்சிருக்கேன், ஒரு நாள் திருவாசகம் படாமல் இருந்ததில்லை. ஆனால் எப்பொழுதாவது எங்காவது எவராவது வீட்டுக்குள்ள பெரியாரை பற்றி எதாவது எதிர்க்கறதுன்னா அதெல்லாம் நீ பேசாத, அவரை பற்றி நான் பேச உனக்கு தகுதியில்லை, சும்மா இருந்து எங்கள் ஐயாவுக்கு என்ன புரிஞ்சுருக்கேன், திருவாசகம் பாடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் பெரியாரை ஒரு எழுத்து பேசினா அவனை கண்டிக்கிறது ரொம்ப முக்கியம்னு. அது பெரியார் தனித்தனமாக தான் பேசுவார், உனக்கு புரியாதுல்ல, உனக்கு தோல் தனித்தனமாக இருக்குது அதனால அவர் தனித்தனமாக பேசுகிறாரு, பாரு உனக்கு லேசாக சொன்னால் புரிய மாட்டேங்குது அதனால அவனை தனித்தனமாக சொல்கிறாரு அவர் அப்படின்னு. அப்போ இதை போல சொற்களை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால நான் அப்படி தான் நினைக்கிறது எப்பவுமே, எனக்கு என்னவெல்லாம் நல்லது நடந்தது என் வாழ்வில், நான் எதுவெல்லாம் செஞ்சேன். ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை என் குடும்பம் மிக இயல்பாக ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் நான் ஒரே ஒரு முடிவு தாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது நானும் அன்றைய காதலியாகவும் இன்றைக்கு மனைவியாகவும் காதலியாகவும் இருக்கிற அந்த பொண்ணோடு நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரே விஷயம் முடிவு பண்ணோம், என் பெற்றோரும் அவர்களின் பெற்றோரும் சம்மதித்து தான் இந்த திருமணத்தை பண்ணணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி வீட்டில் பேசுகிறோம். அதை ஒரு உரையாடலுக்கான இடம் ஏற்படுத்தி கொடுத்தது இல்லையா, பெரியார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. நீ வேற எந்த வீட்டில் பேசுவான், நீங்கள் பெரியாரை படிக்காத வீட்டில் பேசவே மாட்டான், ஒருத்தன் தான் பேசுவான், இன்னொருத்தன் கேட்பான். எவன் வலுவாக இருக்கானோ எவன் பணம் சம்பாதிக்கிறவனாக இருக்கானோ அவன் பேசுவான், இன்னொருத்தன் கேட்பான். அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் பேசலாம், அந்த கருத்து அந்த கருத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுத்த பெரியார் தான் சொன்னது. எவ்வளவு எதிர்கருத்து பேசுகிறாலும் பரவாயில்ல தம்பி இங்கே வாங்க அப்படின்னு மேலே உட்கார வச்சு நீ உன் கருத்தை சொல்லு, ஏன்னா இவற்றை எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, பதில் இல்லாதவன எதிர்கிட்ட பேச மாட்டான் இல்லையா. இன்னைக்கு பிஜேபியில் அவ்வளவு பேர் எவனுமே எதிர்கிட்ட பேசாம உடனே கெட்டவாத்தில் ஆரம்பிச்சிருவான், நீங்க சோசியல் மீடியாவில் ஆரம்பிங்க உடனே கெட்டவாத்த ஆரம்பிப்பா அல்லது பாரத் மாதா கி ஜெயில வந்து முடிச்சிருவான், அவனுக்கு புரியாது ரெண்டுமே கெட்டவாத்தான்னு. அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது, அவன் கருத்தே இருக்காது, கருத்தே இல்லாதனால வந்து முடிச்சிருவான். இல்ல உனக்கு பாருங்க, 2021 ஜனவரி 14 அன்னைக்கு வந்து ஒரு குருமூர்த்தியால் வந்து சாக்கடைன்னு பேசிட முடியுது அப்படின்னா இவையெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை அண்ணாவை என்ன பாடுபடுத்திருப்பான்னு நினச்சி பாருங்க. இன்னைக்கு நம்மால் பதில் சொல்கிற கீழே நிற்கிறான், உடனே சொல்லிட முடியுது கீழே போய் ஏண்டா இப்படி செய்கிற அப்படின்னு. அப்படி செய்கிற பதில் சொல்கிற காலகட்டத்திலேயே இவ்வளோ பேசுகிறானே, அப்போ அன்னைக்கு எந்த பதிலும் பேச முடியாமல் ஆளே இல்லாமல் இருந்த இடத்துல எவ்வளோ பாடுபட்டுருப்பான், எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு கலவுனார். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு எப்பொழுதும் எவராவது நேரம் இல்லைன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, அது படிக்க முடியல நேரம் இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், டே ரெண்டு பேர் ஏன் வச்சுக்கோங்க, ஒன்று பெரியார் இன்னொன்று கலைஞர், அந்த ரெண்டு பேர் படத்தையும் 10 ரூபாய்க்கு வாங்கி பையில் வச்சுக்க, எப்பயாவது நேரம் இல்லைன்னு நினச்சேன்னா அதை எடுத்து கொடுத்துட பார்த்துக்க. இவங்கெல்லாம் நேரம் அதுக்கு 95 வயசு வரைக்கும், நமக்கு மட்டும் எப்படி நேரம் இல்லாமல் இருக்கும், அதே 24 மணி நேரம் தான். இவ்வளவு வேலை பார்த்து இவ்வளவு ஊர் சுற்றி இவ்வளவு படித்து இவ்வளவு எழுதி இவ்வளையும் ஆவணப்படுத்தி அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணும்ல. ஞானராசியர்ன அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த 3 நாள் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தால் ஆசிரியரை பற்றி பேசும்போது ஞானராசியோட பிரமாதமான வார்த்தை சொன்னார், அல்ல அவர் அரசியல் இயக்கம் அப்படின்னு வேலைக்கு போயிட்டாரு, அப்படி இல்லாமல் இருந்தார்னா அவர் ஒரு மெட்டிகுலஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னது ஆசிரியர் சொல்வது சொல்லும்போது ஒரு மெட்டிகுலஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரமாதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்திருப்பார் ஒரு அரசு வேலைக்கு போயிருந்தார் தான். மெட்டிகுலஸ்னா எல்லா தகவல்களிலும் எல்லா அறிவிலும் அதற்குள் இருக்க நுண்ணறிவை பற்றிய அக்கறை செலுத்துறது, அது மேலோட்டமா அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படிங்கிற நுண்ணறிவு சேகரிக்கிறதா மெட்டிகுலஸ் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார். அப்போ இவர் எங்கேருந்து படித்தார்னா அங்கேருந்து படித்தாருன்றிருக்கு, இவ்வளவு பேர் வேலை செஞ்சு கடந்து வர்றது. இன்றைக்கு நான் ரொம்ப குறிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் யோசிச்சுட்டு வந்தேன், இங்கே யாரிடமும் பெரியாரின் சிறப்புகளை தனி குணங்களை அவர் வாழ்க்கையில் நடந்ததை பேசக்கூடாது அப்படின்னு. ஏன்னா போஸ் வெங்கட் உட்பட என்னை விடவும் அதிகம் பெரியாரை பற்றி அறிந்தவர்கள் நிரம்பி இருக்கிற அரங்கத்தில் போய் அதை சொல்லக்கூடாது நம்ம, அது அவசியம் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இந்த தேர்தல் வந்துடும், குருமூர்த்தி பதற்றத்தை பார்த்தா உறுதியாக திமுக ஜெயிச்சிடும் சரியா, ஏன்னா அவளுக்கு கரெக்டாக தெரியும், அவளை ஜெயிக்கிறது தெரியுமோ தெரியாதோ தோக்குறது உறுதியாக தெரியும்.
அதத்தான் வந்து துணைத் தலைவர் சொன்னாரு, எப்படி வந்து இந்து சமயம்னு போட்டிருந்த போஸ்டர் வந்து அடுத்த நாளே இந்திய சமயமா மாறுதுன்னு சொன்னார் இல்லையா, அது அவருக்கு கரெக்டா தெரியும். எப்பெல்லாம் பின்வாங்கணும், எப்பெல்லாம் மறையணும், எப்பெல்லாம் ஒழியணும், எப்பெல்லாம் பதுங்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம தான் புரியாம எல்லாத்துக்கும் ஏறி அடிக்கிறவங்க, நம்ம தான் எப்பவுமே மானமிகு. அதை மானமிகு கிடையாது, அதை அவமான மிகு தான். எப்பவுமே ஒருத்தனாவது போட்டு போன பாருங்க, மானமிகுன்னு போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து காரியம் தான் முக்கியம். நம்ம அதுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யலாம். நீங்க உன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒரு சும்மா ஒரு ஒரு மாதம் பின்னாடி ரீவியன் பண்ணி காலத்துக்கு பின்னாடி போய் இந்த ரஜினிகாந்த் ஒருவேளை அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இந்த துக்குளை காண்டி விழா எப்படி நடந்தது நினைச்சு பாருங்க. ஜெகஜோதியா சசிகலாவை பற்றி ஒரு வரி கூட பேசியிருக்க மாட்டாங்க, அண்ணாதிமுகவை பற்றி ஒரு வரி கூட பேசியிருக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆக்கப்பட்டிருப்பாரு, அமித்ஷா மாபெரும் சாணக்கிய தந்திர ராஜதந்திரி ஆக்கப்பட்டிருப்பாரு, ஏர்போர்ட்லேருந்து துக்குளை காண்டி விழா வரையும் எல்லா இடத்துலையும் டிராஃபிக் நிறுத்தப்பட்டிருக்கும். மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு தான் குருமூர்த்தி நடுநாயகமாக உட்கார்ந்துருந்துருப்பாரு. அப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியாக போய் ஜேபி நட்டாவை உட்கார வச்சு, நட்டா யாருன்னு தமிழ்நாட்டுக்கு யாருக்குமே தெரியல, விழாவுக்கு வந்தவங்களே பாதி பேருக்கு தெரியாது, முகத்தை காமிச்சாலே மாஸ்கை வேற போட்டுட்டாங்க, சுத்தமாக தெரியாது. சரி அமைதி நம்ம எப்படியாவது வந்து அண்ணாதிமுகவை வந்து சரி பண்ணி வச்சிருந்து ஆராசா வந்து ஊழல் பண்ணிட்டாரான், இவர்களை வைத்துக் கொண்டு திமுக ஊழலை பேசுகிறதான். ஆனால் யார்கிட்ட வச்சு ஜெயிக்கணுமா, திமுகவை ஊழல்ல வந்து குற்றம் சாட்டி ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வர்ற சசிகலா வச்சு ஜெயிக்கணுமா? டேய் மனம் கிட்டங்களா, என்ன பேசுறீங்க நீங்க? ஆராசா நிரூபிக்கப்படல, அவர் ஒவ்வொரு தடவை வரல சுண்டி சுண்டி கூப்பிடுறாரு, வா கேஸ் போடு, கூப்பிடு வாங்குறாரு. அது கேஸ் இல்ல பண்ணு நீங்க, அது ஊழல் கட்சியா? அதனால ஆசா வச்சுக்கிட்டு ஊழல் பேசுறாங்க. எப்படி அப்படின்னு பேசுற குருமூர்த்தி குற்றம் சாட்டி தண்டனை முழுமை அடைந்து வெளியே வர்ற சசிகலா வச்சு இந்த திமுக வீழ்ச்சிடணுமா? எப்படியாவது இதுதான் அவருக்கான வாய்ப்பா? இப்படி பல பேர் கிளம்பிட்டாங்க, பல காலமாக ரொம்ப பேர் கிளம்பியிருந்தாங்க. பெரியார் சொன்ன உன்னே உனக்கு நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவேன், எல்லாவற்றிலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, எல்லாத்துலேயும் சரியான முடிவு எடுக்க முடியாது, தடுமாறுவோம் இல்லை என்ன செய்யறதுன்னு குழப்பமாகும். இந்த இடத்துல என்ன செய்யறது அப்படின்னு பெரியார் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, பாப்பா என்ன முடிவு பண்ணான்னு பாரு, அதுக்கு நேர் எதிராக முடிவு பண்ணினா அது நம்ம நல்லது பாரு. ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதை வச்சுக்கிட்டே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இது சரியின் பக்கம் நீ நிற்கணும்னு நினச்சானா, ஏன்னா அவன் உறுதியாக தீமையின் பக்கம் தான் நிற்பான், அதில் உனக்கு ஒரு குழப்பம் வேணாம். அப்படி நீ குருமூர்த்தி சொல்லியிருக்காரு, எப்படியாவது திமுக தோக்கணும்னு குருமூர்த்தி எடுத்த முடிவு திமுக தோக்கணும்னு நம்ம எல்லாம் எந்த பக்கம் நிற்கணும்னு நீங்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கேன். இதை எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். போஸ் அவர்கள் பேசும் பொழுது என் திரைப்படங்கள் எப்பொழுதும் பெரியாரின் பெரியாரில் தொடங்கும், பெரியாரில் முடியும்னு சொன்னார். எனக்கு எப்பொழுதும் வந்து திரைப்படம் என்பது எனக்கு வந்து ஒரு வேலையாக ரெண்டாம் பட்சமாக தான் நான் கருதியிருக்கேன். என் படைப்புகள் எதுவும் என் கருத்துக்களை பேசுனதில்லை, என் கதைகள் அந்த கதை, அந்த கதையினுடைய கதாபாத்திரம் என்ன, அதை ஒட்டி தான் அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த விருது பெரிய மகிழ்ச்சி எழுப்பது எனக்கு. என்ன அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு படைப்பாளிக்கு படைப்பின் பெயரால் படைப்பின் காரணமாகவே விருது வழங்கப்படும். எனக்கு அப்படித்தான் வாழ்நாள் முழுக்க விருது கிடைச்சிருக்க முடியும். செயலின் காரணமாக கிடைச்ச விருது இதுங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான விருது நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி நான் ஒன்றும் இப்போ அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் இதுன்னு திட்டமிட்டதில்லை, எப்பொழுதும் எதையுமே நான் திட்டமிட்டதில்லை. இதன் போக்கில் ரைட் ஓகே பரவாயில்ல, அடுத்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதை பற்றியும் பெரிய லட்சியங்கள் இயக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது இல்லை, பொருளாதார ரீதியாக. அதனால் பெருசாக படம் பண்ணுறதுக்கு பதறினதில் தான். ஆனால் எனக்கு ஒரு படம் பண்ணுறதை பற்றி எனக்கு ஒரு ஆசை ஒன்று உண்டு. என்னென்னா, பெரியாரின் கதையை, பெரியாரின் வாழ்வை மறுபடியும் ஒரு தடவை படமாக எடுத்துடணும்னு நான் எப்போவுமே நினைப்பாரு. எப்பொழுதும் சிறந்தது வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஹாலிவுட்டில் எடுக்கப்படுது. இங்கே 5 டைட்டானிக் இருக்குங்க, ஒருத்தர் டைட்டானிக் எடுத்தானுங்க, இன்னொருத்தர் எடுக்கிறது இல்லை, இன்னொருத்தர் எடுக்கிறான். ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகங்களையும் எல்லா இயக்குநர்களும் வேறு வேறு வடிவம் எடுக்கிறாங்க. அப்படி பெரியாரின் கதையை சொல்வதற்கு வந்து, பெரியாரின் வாழ்வை இந்த தலைமுறைக்கு சொல்வதற்கு வந்து அப்படி ஒரு ரசிக்கிற ஒரு ஹீரோ பெரியார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு யார் ஹீரோ அப்படின்னா பெரியார் தான் ஹீரோ. யார் ஹீரோ? யா எந்த காரியத்தையெல்லாம் நம்மால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் மிக அனாயசமாக செய்த ஒருத்தன் தான் ஹீரோ இல்லையா? இன்னைக்கு வரும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது செதில் ஃபோனில் பேசிடுன்னு சொன்னார், பெரியார் போல நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையில் 15% கூட செய்ய முடியலை தொடர்னார். நான் சொன்னேன், ஓ உங்களால் 15% முடியுதா அப்படின்னு, நான் 15%னால ரொம்ப பிரமாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது போல் நான் என்ன நினச்சா, பெரியார் வந்து கோசங்கர் சொன்னது அந்த இடத்துக்கு வந்துடுறேன், பெரியால் தொடங்கி பெரியால் முடிக்கிற படம் எடுத்தேன், நான் பெரியாரையே படம் எடுக்கணும்னு வச்சேன். கமர்ஷியல் படம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க, நான் நினைக்கிறது பெரியாரின் வாழ்வு தான் மிகச்சிறந்த கமர்ஷியல். அதை போல் ஒரு வியாபார படம், எல்லாரும் ரசிக்கிற படம் ஒன்று இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கேஜிஎஃப்னு படம் வந்திருக்கும், அதில் ஒரு பிரமாதமாக டைலாக் இருக்கும், பூரா சோஷியல் மீடியா பூரா வைரலாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, டேய் அவன் வந்து 10 பேர் அடித்து டானான்னு இல்லைடா, அவன் அடித்த 10 பேருமே டான் டானு. அந்த மாதிரி பெரியார் இந்தியாவில் அடித்த அத்தனை பேரும் டானு.
அது வரையும் எவெல்லாம் டான்னு சொல்லி இருந்தாயோ அந்த டான பூரா போற போக்குல தள்ளி விட்டு போனாரு. டேய் இவன் டானா இவன் டானா அப்படின்னு. ஐயோ அது ரொம்ப கொடூரமானவங்க அவங்க, அவங்க எல்லாம் நம்மளை கொன்றுவாங்க பார்த்துக்குங்க, அங்கெல்லாம் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரியார் ஒரு ஆள் உட்கார்ந்தாரு, இவன் யாரையெல்லாம் புலி சிங்கம் கரடி அப்படின்னு சொன்னானோ அது பூரா பெரியார் காலடியில் உட்காந்து புறகேட்டுச்சு. ஐயா பார்த்து பாது என்ன இப்படி செஞ்சு விட்டீங்க எல்லாம் அப்படின்னு. அப்படி யார் யாரெல்லாம் எதுவெல்லாம் வீழ்த்த முடியாதுன்னு நம்பினாங்களோ அதையெல்லாம் வீழ்த்தினாரு. இடைப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம நல்ல ஐட்டம் நினச்சதுனால இந்த திராவிடத்தால் வீழ்ந்தவங்கிற ஒரு செட்டு கிளம்பிட்டான். இப்போ திருப்பி அவனுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர் நான் மிக தாக்கா நடராசன் அவர்கள் சொன்னது மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்வதை விடுவோம், அதற்கு வெளியே இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அவர்கள் தொடர்ந்து இந்த தலைமுறைக்கு பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி இந்த திடலில் இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, இந்த பொங்கல் ரொம்ப முக்கியமான பொங்கலாக நினச்சேன். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் எல்லா மதத்தினராலும் பொங்கல் வைக்கப்படுகிறது. பொங்கல் என்பது தமிழர் திருநாள், அவ்வளோதான், அதுக்கு மதம் கிடையாது. இதுவரையும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வச்சுருந்த பொங்கல் வந்து நமக்கு நீங்கள் எப்போவுமே பார்த்துருக்கவே முடியாது. நம்ம தெருவில் பார்த்துருப்போம் பொங்கல் வைப்பாங்க, அது பத்திரிக்கையில் வராது. இந்த வருஷம் மட்டும்தான் ரொம்ப குறிப்பாக சர்ச்சுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறதையும் இஸ்லாமிய பெண்கள் பொங்கல் வைப்பதையும் எல்லா இடத்துலையும் எடுத்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதை ஏன் பரப்பணும் அப்படின்னா, இந்த வருஷம் தான் பிஜேபி கார பொங்கல் கொண்டாடுறான், அதை இதுவரையும் கொண்டாடல. அவன் கொண்டாடணும் தான் நம்மளை என்ன செய்கிறான், இல்லையடா நாங்கள் வேற இல்லை, நீ என்ன புரியாமல் எதுவும் எங்களை ஆக்க ட்ரை பண்ணுற போல இருக்கு, இருங்க எங்கள் பாயமா பொங்கல் வச்சு படத்தை உங்களுக்கு போடுறோம் அப்படின்னு பதிலுக்கு எடுத்து போடுறாங்க. அது ரொம்ப இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நம்ம சும்மா தான் இருக்கோம், அவன் முடிவு பண்ணுறான் நம்மளை நம்ம என்ன செயல் செய்கிறோம்னு. அதுதான் அதனால தான் இந்த விஷயத்தில் படம் வந்தது. அப்படி தொடர்ச்சியாக நம்ம ஐயாவுடைய கருத்துக்களை ஐயாவுடைய செய்தியை ரொம்ப அடிப்படை ஒன்றே ஒன்று தாங்க, அவன் திருப்பி திருப்பி ஒன்றே தாங்க சொல்லுவான், அவர் சாமி கூட மாட்டேன்னு சொன்னார், அவர் ஆன்மீகத்துக்கு எதிரானதை சொல்லுவான். அதெல்லாம் ஓகேப்பா, உன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, அந்த பொம்பளை பிள்ளை சொத்து வந்திருக்கு, அந்த கிழவன் தான்ப்பா முதல்ல பேசினான், அந்த பொம்பளை அதில் பேச சொல்லுவான்னு சொல்லுங்க. நீ நிப்பாட்டுப்பா, நீ பேசாத பெரியாரை பற்றி, உன் வீட்டில் பொம்பளை அதில் பேச சொல்லும்னு சொல்லுங்க. அப்புறம் இங்கே உள்ளே போயிடுவான் தன்னால், ஏன்னா அவங்க பூரா வீட்டில் பொம்பளை பேசுகிற அப்படி பயப்படுறவங்க. நம்ம தான் சமமாக பொம்பளை பேசுவோம், பேசி அவங்க கருத்தை கேட்டு கேட்டு நம்ம தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பெண் விடுதலைன்னு சொல்லாத, பெண் சமத்துவம்னு சொல்லு, விடுதலை கொடுக்குறதுக்கு என்ன நீ ஆண்டுகிட்டு இருந்தவன் அடிமையாக இருந்தவளா, சமத்துவம்னு சொல்லுன்னு சொல்கிறோம். அப்போ அவன் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது, எவன் பேசினாலும் பெரியார் பேசினான், நான் உறுதியாக நம்புறது எப்பொழுதும் பெண்கள் தங்களின் கருத்துக்களை வெளிப்புற வெளியே சொல்வது இல்லை பெரும்பாலும், ஆனால் அவர்கள் மனசுக்குள்ளே தெரியும். நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு, லக்ஷ்மின்னு ஒரு டீச்சர் மதுரையில், அவங்க நேற்று மோகனூரில் போகிறாங்க, ஈரோட்டுக்கு போனேன் நினைவலத்தை பார்க்கணும்னு என்னுடைய ஆசை, உள்ளே போய் பார்த்தேன், பார்த்துட்டு வந்த பிறகு மனம் பூராவும் அத்தனை நினைவலைகள் அப்படி சொல்லிவிட்டு, ஐயா நீங்கள் தான் எங்கள் கையில் இருக்க கரண்டியை பிடுங்கி புத்தகத்தை கொடுன்னு முத முதல்ல சொன்னவர், இன்றைக்கி நான் ஆசிரியராக இருக்க பொம்பளை பிள்ளைக்கு பூரா சொல்கிறேன் அதை, அதை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதை பேசினாலே அமைதியாயிடுவான், அவர் செஞ்ச வேலையை சொன்னான். இப்படி தொடர்ச்சியாக அவரை எல்லோரும் எடுத்து கொண்டு போய் இருந்து இந்த நாடு நான் சொல்கிற தமிழ்நாடு, இந்த நாடு மிக மற்றவர்களை விட மற்ற மாநிலங்களை விட நாங்கள் வேறுபட்டவங்க இருக்க பேர் இருக்குல்ல, இந்த பேரை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி நான் எல்லா இடத்துலையும் இங்கே சொல்கிறது, உத்தரப்பிரதேசக்காரன் மேலே வரணுமானா வரணும், பீகார்காரன் மேலே வரணுமானா வரணும், அவெல்லாம் மோசமாக இருக்கான் கரெக்டு, நல்லா மேலே வரட்டும் எல்லாரும், ஆனால் நம்ம ஏற்கனவே நல்லா இருந்தவங்க அவங்களோட சேர்ந்து கீழே போயிடக்கூடாது, நம்ம நல்லா வாழ்ந்து கெட்டு போயிடக்கூடாது நம்ம, அதனால் இதை விடாமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. எப்படி வந்து கல்கத்தாவில் ஒவ்வொரு வீடுகளிலும் ரவீந்திரநாத் தாகூர் இல்லாமல் இருப்பாரோ, அப்படி தமிழ்நாட்டில் நல்லா நீ சாமி கும்பிடு, சாமி கும்பிட்ற பக்கத்தில் ஒரு பெரியார் படத்தை வாங்கி மாட்டி வச்சுக்க, இந்த சாமியை இவ்வளோ கௌரவமாக மரியாதையோடு கும்பிட்றதுக்கு காரணம் இந்த பக்கம் இருக்க கிழவன் தான் ஒரு தடவை கும்பிடுது. அதை சாமி கும்பிட்ற எல்லாருக்கும் நம்ம ஞாபகப்படுத்த, அவங்க நல்லா தெரியும், அதை ஞாபகப்படுத்த வேண்டிய வேலை. அந்த வேலையை மேலும் ஊக்கமுறை செய்வதற்கு இந்த விருது காரணமாக இருக்கும் என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.